ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிங்கிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு தான் வந்து போகிறோம். ரொம்பவே பழமையான கோவில், 1300 ஆண்டுகள் பழமையான கோவில், ஒரு மலை கோவிலும் கூட. இந்த வீடியோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் பற்றியான விவரங்கள், அந்த கோவிலோட அழகு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த இடம். வயல்வெளிகளுக்கு நடுவில், மலைகளுக்கு நடுவில் ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த வழியாக தான் நம்ம போனோம். வாங்க போகலாம். சிங்கிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வேலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லணும். வேலூர் ஆரணிக்கு நடுவில் கண்ணாமங்கலம் பக்கத்தில் இருக்குது. 1300 ஆண்டுகள் பழமையான கோவில். பல்லவ மன்னருடைய தலைமை அதிகாரி கனவுல நரசிம்மர் வந்து தோன்றி இங்கே நான் இருக்கேன்னு சொல்ல கட்டப்பட்ட கோவில் இது. இந்த கோவில் 80 அடி உயரம் கொண்ட மலை மேலே இருக்குது. 50 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த கோவிலில் இன்னும் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நரசிம்ம சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற பாறை, ரெண்டு பாறை இருக்குது. அந்த பாறை இடுக்கில் லக்ஷ்மி நரசிம்ம சுயம்புவாக இருக்காருன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த பாறைக்கு மேலே தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு கோபுரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நரசிம்மரும் ரொம்ப வித்தியாசமானவர். அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி வீடியோவில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கைங்கரியம் செய்கிறவங்க 15 தலைமுறையாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இந்த கோவிலோட அழகு உங்களுக்கு தெரிய வரும். ஓ, இந்த ஆலமரம் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோவில் அங்கே மேலே இருக்குது. 1300 ஆண்டுகள் பழமையான கோவில். அது இந்த கோவிலோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு பின்புறம் கோபுரம் இருக்குங்க. சுவாமிக்கு பின்புறம் கோபுரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரத்தில் வாசல் எதுவுமே கிடையாது, அது வந்து கோபுரம். இது வந்து ஒரு தனி சிறப்பு. இன்னும் நிறைய தனி சிறப்புகள் அந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த மரம் பாருங்கள், அழகாக இருக்குங்க. யோக ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில், ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் இங்கே இருக்குது. இங்கே இன்னொரு மிகப்பெரிய ஆர்ச்சுன்னு சொல்லலாம், ஆனால் அது பழைய தூண். போகலாம். இங்கே லக்ஷ்மி நரசிம்மர்னு எழுதியிருக்காங்க. படிக்கட்டுகள் இங்கே தொடங்குது. நம்ம ஏற ஆரம்பிப்போங்க. நான் எவ்வளோ படிக்கிட்டு இருக்கோன்னு ஏறிட்டு சொல்கிறேன். நிழலுக்காக இங்கே கூரை விஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு மண்டபமும் இருக்குது. குரங்குகளுங்க, நிறைய குரங்கு. கொஞ்சம் பயமாக இருக்கே. ஒரு ஒரு ஏரியா குரங்கு ஒரு ஒரு மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. சிலது வெறும் சாப்பிட்ற ஐட்டம் தான் பிடுங்கும், சிலது எதுவாக இருந்தாலும் பிடுங்கும். இது பாருங்கள், மேலே போகலாம். டைமிங், இந்த கோவில் டைமிங் முக்கியம். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை தான். மதியம் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரையும் தான். பாறைகள் இங்கே ஒரு ஏதோ இருக்கு, நம்ம பூட்டி இருக்கு, நம்ம போகலாம். நாளை என்பது இல்லை நரசிம்ம நிறத்தில். நாளைக்குன்னு ஒன்று கிடையாதாங்க, இன்றைக்கி வேண்டிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நடக்கும். நம்ம போய் வேண்டிப்போம். கோவில் உள்ளே வந்துட்டோம்.
கோவிலுக்கு அப்படி போனோம். போவோம், சன்னதிக்கு செல்லும் வழி. நீங்கள் பாருங்கள் அழகாக வந்து அந்த பாறையில் ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் சங்கு, நடுவில் திருநாமம். அந்த பாறையை இணைக்கிற இடத்துல வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், நடுவில் இருக்க அந்த சூப்பருங்க. இங்கே உள்ளதான் நரசிம்மர் இருக்கார். நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வாவ், அற்புதமான வியூ பாயிண்ட்டுங்க இது. வாவ், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. அதுதான் சுவாமியோட விமானம். இது விமானம்ங்க, தெரியுதா? நான் முன்னாடி சொன்ன அந்த கோபுரம் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோவிலில் எந்த கோவில்லையும் இல்லாத சிறப்பு, நரசிம்மர் அவரோட இடது பக்கம் தோடையில் வந்து லக்ஷ்மியை அமர வச்சிருக்காரு. இது வந்து எங்கேயுமே இல்லை, வலது பக்கம்தான் வந்து அமர வச்சிருப்பாரு. இந்த மாதிரி வந்து திருவந்திபுரம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, அங்கே இருக்கிற நரசிம்மர் இந்த மாதிரி இருப்பார். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற நரசிம்மர் தாங்க இப்படி இருக்கார். அற்புதம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சன்னதி வந்து கருடாழ்வார் சன்னதி, இங்கே ஹனுமான் சன்னதி. அவ்வளோதாங்க இங்கே. இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம். இறங்குறதுக்கு இந்த கோவிலில் ஒரு தனி வழிங்க, தனி வழி. இங்கே வந்து விளக்கேற்றத்துக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அழகான விளக்கும் வச்சுருக்காங்க, பெரிய விளக்கு. இந்த விளக்கு வைக்கிற ஸ்டாண்டுன்னு சொல்லலாமா, இல்லை விளக்குன்னு சொல்லலாமா, இதை அதுதான். இங்கே அந்த அனுமார் கோவில் கீழவே. கீழே நம்ம ஆஞ்சநேயர் கோவில் பார்த்துருந்தோம்ல, அது இங்கேவே இருக்குங்க, கீழவே இருக்குது. இந்த படிக்கட்டுகள் ஏறுறதுக்கு முன்னாடி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி இருக்குங்க. யோக ஆஞ்சநேயர் சன்னதி மேலே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் சிங்கிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த கோவிலில் இருக்க வித்தியாசமான விஷயங்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நரசிம்மர் வந்து லக்ஷ்மியை ரைட் சைடில் அமர வச்சிருக்காரு, அது வந்து வித்தியாசமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கோபுரம், இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமையான கோவில். பல்லவ மன்னன் நந்திவர்மனால் கட்டப்பட்டிருக்கு. அற்புதமான கோவிலுங்க, நீங்களும் வந்து பாருங்கள். அற்புதமான லொக்கேஷன். நீங்கள் மேலே போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் குரங்குகள் நிறைய இருக்குது இங்கே. குரங்குகள் உணவு உண்ண வந்து நிறைய வந்து பொறி அந்த மாதிரி நிறைய வந்து வாங்கிட்டு வந்து தராங்க, அந்த பழக்கமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷலான வேண்டுதல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடன் தொல்லை நீங்குங்க. இங்கே வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா கடன் தொல்லை முற்றிலும் நீங்கும்ன்றது நம்பிக்கைங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.